லினக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு டாஸ்க் வந்து ஷெட்யூல்டு டாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது ஒரு ஜாப் வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம ஒரு ஷெட்யூல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சேனல் லினக்ஸ் டூ லினக்ஸ் அப்போ எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஷெட்யூல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறனா, நம்ம வந்துட்டு ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஷெட்யூல் பண்ணுறோங்க. ஸோ ஜென்ரலாக இது வந்து நம்ம வந்துட்டு க்ரான்டேபிள் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலிமா தான் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அதனுடைய கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரான்டேப். ஸோ க்ரான்டேப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இதை ஒர்க் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம், அதாவது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி 10 மினிட்ஸ் நடக்கணும், இல்லைனா எவ்ரி 1 மினிட்டுக்கு நடக்கணும், இல்லைன்னா எவ்ரி வீக் எண்டுக்கு நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் பண்ணி வச்சுக்க முடியும் க்ரான்டேப் மூலியமாக, ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஸோ சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேக்கேஜஸ் நம்ம இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆர்பிஎம் பயன்படுத்துவோம். ஸோ ஆர்பிஎம் கொடுத்துட்டு நம்ம கிரப் பண்ணி பார்க்கலாம், ரைட்? ஸோ க்ரான்டேப்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரான்டேப்ஸ் தான் அந்த பேக்கேஜுடைய நேம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நம்மளுடைய சிஸ்டம்லலாம் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ இப்போ வரக்கூடிய எல்லா சிஸ்டம்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரான்டேப் டிஃபால்ட்டாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஸ்டலேஷன் சீடியிலேயே இது இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டலேஷன் சீடியில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம ஆர்பிஎம் பேக்கேஜஸ் நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நான் டீடெயிலாக கொடுத்துருக்கேன், அது பார்க்காதவங்க அந்த வீடியோவில் பார்த்துக்குங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே நம்மளுடைய ஓஎஸ் சீடியில் க்ரான்டேப் பேக்கேஜஸ் இருக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெட்டில் கனெக்ட் பண்ணிருந்தீங்க, இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி கூட இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க, ரைட்? ஸோ இதனுடைய பேக்கேஜஸ் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா சிஸ்டம் CTL, status, CRON-D. ஸோ க்ரான்டி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த சிஸ்டம்னுடைய சர்வீஸுடைய இதுங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த க்ரான்டி சர்வீஸ் ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளால் வந்துட்டு க்ரான்டேபிள் வந்துட்டு க்ரான் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியுங்க, ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்க ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா இது ஒரு சிஸ்டம் சர்வீஸ் தான். சிஸ்டம் சர்வீஸ் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்கணும்னா ஸ்டார்ட் கொடுத்துக்கணும், ரைட்? ஸோ ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் இந்த சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஆஃப்டர் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வந்து நம்ம க்ரான்டேபிள் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஜென்ரலாக வந்து அதனுடைய கமாண்ட் என்னன்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ க்ரான்டேப், ரைட்? ஸோ க்ரான்டேபிள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இங்கே க்ரான்டேபிளுக்கான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா க்ரான்டேப் தான் கமெண்ட். ஸோ மேன் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதை பார்த்தீங்க டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ க்ரான்டேப் கொடுத்து ஹைஃபன் யூ கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து யூசர் அட்னோட் பண்ணுது. ஸோ ஹைஃபன் எல்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ ஹைஃபன் ஆர்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஹைஃபன் ஈங்கிறது எடிட் பண்ணும். ஸோ ஹைஃபன் ஐ ஹைஃபன் எஸ். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ உங்களுடைய மேன் பேஜில் இருக்கும். நீங்கள் மேன் பேஜ் வந்து ஆஸ் யூஷுவல் எப்போ போல நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க, ரைட்? ஓகே, ஸோ நம்ம இங்கே குவிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நம்ம பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்க நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம க்ரான்டேப் வந்து நம்ம ஏதாவது ஏற்கனவே நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோமா, ஏதாவது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்துட்டு க்ரான்டேப் ஹைஃபன் எல் கொடுத்து நம்ம பார்ப்போங்க. ஸோ இப்போ வந்து க்ரான்டேப் ஹைஃபன் எல் அப்படி கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான க்ரான்டேப் இங்கே வந்துட்டு இந்த யூசருக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணல, அதாவது எதுவுமே நம்ம எடிட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துருக்குங்க, ரைட்? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரூட் யூசருக்கு மூவ் பண்ணிக்கிறேன், ரைட்? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரூட் யூசர்ல இருக்காக மூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரூட் யூசர்ல நான் ஒரு சின்ன ஃபைல கரெக்ஷன் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த க்ரான்டேப் பற்றின கமெண்ட்ஸை வந்து நான் இங்கே வந்து கமெண்ட்ல கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ ரூட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்காது. இது வந்து உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஃபைல்குள்ளே இருக்கக்கூடிய க்ரான்டேப் நம்முடைய கேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங், ஈஸியர் ரைட்டிங் பர்பஸ்க்காக வேண்டி நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கமெண்ட் செஷனில் கொடுத்து நான் இங்கே வந்து லோட் பண்ணி வச்சிருக்கேன், ரைட்? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுறது. ஸோ க்ரான்டேப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது
ஸ்டோர் பண்றதுக்கு Crontab -L அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைட். சோ நாம இங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து Crontab -E அப்படி கொடுக்கறேன். சோ Crontab -L-ங்கறது லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு Crontab -E-ங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எடிட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைட். சோ இப்ப நான் என்டர் கொடுத்து பாக்குறேன் அப்படின்னா இதுதான் வந்து ஃபைலுங்க. சோ இது வந்து டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எடிட்டர்ல ஓபன் ஆகும். சோ நான் இங்க வந்து டிஃபால்ட் எடிட்டரா நான் வந்து VI செட் பண்ணிருக்கேன். சோ அதனால VI எடிட்டர்ல ஓபன் ஆயிருக்கு. இதை நீங்க வந்து வேற ஏதாவது இதுல ஓபன் பண்ணணும் அப்படின்னா நீங்க எடிட்டர் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கங்க. உங்களுடைய டிஃபால்ட் எடிட்டர் என்னவோ அதுதான் அதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஓபன் ஆகும் ரைட். சோ நம்ம இங்க வந்து இன்சர்ட் மோட் போய்க்கலாம். சோ இன்சர்ட் மோட் போயிட்டு இது பண்ணிக்கலாம். சோ இதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க கமெண்ட். சோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வித் 5 இருக்கும் ரைட். அந்த 5 அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கமெண்டோ அந்த கமெண்ட் வந்துட்டு இதுல வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். சோ இப்ப இந்த ஆஸ்ட்ரிக்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆஸ்ட்ரிக் வந்து ஒவ்வொரு வேல்யூ டினோட் பண்ணும் ரைட். இந்த ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரிக் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிட்ஸ் டினோட் பண்ணுது. சோ மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வித் 0 to 59 அதாவது 60 இருக்கு இல்லைங்களா அது வந்து 0 to 59 வரைக்கும் நமக்கு இருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவர் டினோட் பண்ணுது. சோ ஹவர்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 ஒரு நாள்ல. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 to 23 வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் வந்து டினோட் பண்ணுது. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டே ஆஃப் மந்த். சோ டே ஆஃப் மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 to 31 வரைக்கும் இருக்கு. சோ சப்போஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மந்த்ல 31 இருந்துச்சுன்னா நம்ம 31 வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ரைட். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த் இருக்கு. சோ மந்த் வந்து 12 இருக்கு 1 to 12 அப்படி டினோட் பண்ணிருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக் டே. சோ எந்த டே நமக்கு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கறதையும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால மென்ஷன் பண்ணிக்க முடியும். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆபரேஷன் உங்களுக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகுங்க ரைட். சோ இதை வந்துட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்து பார்க்கலாம். சோ இருக்கிறதுலயும் ரொம்ப சிம்பிள் மற்றும் ரொம்ப எலிகண்டான இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஆஸ்டிக் கொடுத்து ஒர்க் பண்றதா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப வந்துட்டு ஒரு ஆபரேஷனை கொடுக்குறேன் ரைட். சோ ஸ்டார் சாரி எஸ் ஆஸ்டிக் .txt அப்படிங்கிற ஃபைலுக்குள்ள நான் அப்பெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப என்ன ஆபரேஷன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சோ நம்ம வந்துட்டு இதை எஸ்கேப் கொடுத்து ரைட் குவிட் கொடுத்துடணும். சோ ரைட் மட்டும் கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட். சோ இது என்ன ஆபரேஷன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேங்க. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சோ இப்ப ஸ்டார் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஆபரேஷன் வந்துட்டு எவ்ரி மினிட் ஆஃப் எவ்ரி ஹவர் ஆஃப் எவ்ரி டே ஆஃப் எவ்ரி மந்த் of every weekday. So, அப்படி பர்ஃபார்ம் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒவ்வொரு ஒரு நிமிஷத்துக்கும் இந்த ஆபரேஷன் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரிப்பீட்டடாக பர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இது பண்ணுது. ஸோ இப்போ ஆல் ஆஸ்டிக் கொடுத்து நம்ம வந்து Crontab-ல ஒரு ஆபரேஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நிமிஷமும் அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாதத்துலையும் எல்லா நாள்லையும் எல்லா வீக் டேஸ்லையும் எல்லா மினிட்ஸ்லையும் எல்லா ஹவர்லையும் என்ன ஆகும் இந்த ஆபரேஷன் வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ரைட். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆல் ஆஸ்டிக்ங்கிறது ரினோட் பண்ணும் ரைட். சோ நம்ம இப்ப வந்துட்டு ரைட் புட் கொடுத்தோம் வெளியே வந்து பார்க்கலாம் ரைட். சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த Crontab நான் சொன்னேன் இல்லையா நம்ம Crontab வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி பாக்கலாங்க. சோ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு நம்ம என்ன ஆபரேஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிருக்கோமோ அந்த ஆபரேஷன் வந்துருக்கு. சோ இதுதான் நான் சொன்ன ஆபரேஷன். சோ எவ்ரி மினிட் எவ்ரி ஹவர் எவ்ரி மந்த் சாரி எவ்ரி டே எவ்ரி மந்த் ஆஃப் எவ்ரி வீக் பேஸ்ல பர்ஃபார்ம் ஆகும் சொல்லி சொல்லியிருக்காங்க ரைட். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இந்த ஆபரேஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சோ என்ன ஆபரேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டெம் ஃபைல்ல ஒரு ஆட் ஆபரேஷன் கொடுத்துருக்கோம். சோ test.txt நம்ம கொடுத்து பார்ப்போம் ரைட். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்னும் நமக்கு இந்த ஆபரேஷன் வந்து உங்களுக்கு இன்னும் பர்ஃபார்ம் ஆகல. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மினிட் கழிச்சு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு தெரியும். சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து பார்க்கலாம் ரைட். ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டேன். அதாவது ஒரு இங்க நம்மளுடைய டைமர்ல வந்து பாத்தீங்கன்னா 1 minute மூவ் ஆச்சு. 1 minute மூவ் ஆன உடனே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு ரைட். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆபரேஷன் உங்களுக்கு வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்குங்க ரைட்.
ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபர்தராக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ டீட்டெயிலாக அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாக்கி ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்து பார்க்கலாம் ரைட். ஸோ இதில் நம்ம வந்துட்டு எல்லாமே டிஃபால்ட்டாக ஆஸ்டிக் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ டிஃபால்ட் ஆஸ்டிக் நம்ம கொடுக்கும்போது என்ன இருக்குது, ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிப்பீட்டடாக ஒவ்வொரு நிமிஷமும் பர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு 30 minutes மட்டும் ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்சர்ட் மோட் போய்க்கிறேன். ஸோ இங்கே நான் 13 கொடுத்துருவேன் ரைட். சாரி, எஸ் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் நவ் நான் மினிட்ஸ் ஆல்டர் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹவர்ஸையும் நான் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ரைட். ஸோ இங்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5:30 நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் என்ன வச்சுட்டேன், இங்கே வந்து 5 வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, 5ங்கிறது எதை ரினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வந்துட்டு எவ்ரி டே எல்லா நாளும் 5:30 உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணு, அதாவது 5 hours and 30 minutes இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இதை டினோட் பண்ணும் ரைட். ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு டெய்லி நடக்க வேண்டாம், எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒரு நாள் மட்டும் எனக்கு நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் இல்லையா, இப்போ இந்த ஸ்டாரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு 15th of every month ரைட், ஒரு 15th அஞ்சரை மணிக்கு இதை ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் இடத்துல நான் என்ன பண்ணிட்டேங்க 15 ஸோ இந்த 15 ரினோட் பண்ணது டே ஆஃப் மந்த். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி 15th இது வந்து என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த ஆப்ரேஷன் 5:30 இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மந்த் இருக்கு இல்லையா, ஸோ இதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 to 12 இருக்கு இல்லையா, ஸோ நான் இங்கே வந்துட்டு அதை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன், என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆஸ்டிக் பதிலாக நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மந்த்ங்கிறது என்னது ஜனவரி. ஸோ ஜனவரியில் எந்த டே உங்களுக்கு வந்து 15th அது எந்த எத்தனை மணிக்கு 5:30 இது நடக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்டீன்த் ஆஃப் ஜனவரி 5:30 இந்த ஆபரேஷன் உங்களுக்கு பர்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் ரைட். ஸோ நான் இந்த கமெண்ட் வந்து எதுக்காக நான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கமெண்ட் வந்து நான் உங்களுக்கு இதில் பிளேஸ் பண்ணியிருக்கேன் ரைட். ஓகே ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, டே ஆஃப் த வீக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அது எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி சண்டே ஒரு ஆப்ரேஷன் எனக்கு பர்ஃபார்ம் ஆகணும். ஸோ நான் அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சண்டே எத்தனை மணிக்கு 0 minutes 0 hours. ஸோ 0 minutes 0 hours என்ன அர்த்தம், ஸோ மிட் நைட்டில் சரிங்களா, ஸோ மிட் நைட்டில் எனக்கு என்ன ஆப்ரேஷன் நடக்கணும், ஸோ அடுத்து இருக்கக்கூடியது மந்த், ஸோ எல்லா மாதத்துலேயும் நடக்கட்டும். ஸோ அதே மாதிரி சரி நாள் எல்லா மாதத்துலேயும் எல்லா நாள்லையும் எல்லா மாதத்துலையும் என்ன பண்ணிக்கலாம், ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகணும். பட் இங்கே வந்து டே ஆஃப் த வீக் இருக்கு இல்லையா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி சண்டே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எவ்ரி சண்டே ரைட். ஸோ இப்போ சண்டேக்கு வந்து வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எவ்ரி சண்டே மிட் நைட் அதாவது 0th hour 0th minute எனக்கு என்ன பர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஆப்ரேஷன் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்லராக இது எக்ஸாம்பிள்ங்கிறதுனால நான் இங்கே வந்துட்டு நான் திரும்ப அதே இதை கொடுத்துட்றேன்னு நீங்களே. ஸோ இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் உங்களுடைய எந்த விதமான பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம், ஒரு டெம்பரரி ஃபைலில் டெம்பரரி ஃபோல்டர் நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஆட்டோமேட்டிக் பேக்கப் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஏதோ ஒரு ஷெட்யூல் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சண்டே இந்த ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு மிட் நைட்டில் உங்களுக்கு பர்ஃபார்ம் ஆகும் ரைட். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வேண்டாம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி சாட்டர்டே நடக்கணும் அப்படின்னா, இல்லை எவ்ரி ஃப்ரைடே நடக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஸோ சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கு, ஃப்ரைடே அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு 5 வரும். ஸோ எவ்ரி 5th டே அப்படிங்கும்பொழுது எவ்ரி ஃப்ரைடே ரைட். ஸோ 0 ஆரம்பிச்சுன்னா ஓகே எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக்கப் எடுத்து வைக்கணும் இப்போ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு மிட் நைட்டில் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஓகே ஒரு 5 மணிக்கு முடியுது அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஸோ ஐம் ஜஸ்ட் மார்க்கிங் இட் அஸ் ஜீரோ இங்கே வந்து நான் ஜீரோ வச்சுக்கிறேன் ரைட் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 5 மணிக்குன்னா ஸோ ரயில்வே டைம் படி பார்த்தீங்க அப்படின்னா 17 வரும் ஸோ 17 வந்து என்ன நடக்கணும் ஸோ எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 5 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க எனக்கு வந்துட்டு பேக்கப் எடுத்து வச்சுரு அந்த மாதிரி நான் வந்து சிஸ்டமுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ என்ன ஆயிரும் இது ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி ஃப்ரைடே வந்து இந்த மணிக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஹேப்பன் ஆயிரும் ரைட் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒர்க்குங்க ரைட் ஸோ இதுலேயே என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் வந்து எவ்ரி சர்டன் டேஸில் எனக்கு பர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கம ஆப்ரேட்டர் மூலிமா நம்ம வந்து கொடுக்க முடியும் ரைட் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன் எவ்ரி சிமிலராக நம்ம வந்துச்சு எவ்ரி மிட் நைட்னு வச்சுக்கோங்களேன் எவ்ரி மிட் நைட் ரைட் எந்த டே ஆஃப் த மந்த் இருக்கு ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அண்ட் 15th ஆஃப் எவ்ரி மந்த் ரைட் ஸோ எவ்ரி மந்த்ங்க பொழுது நான் இங்கே திரும்பவும் நான் இங்கே வந்துட்டு ஸ்டார் கொடுத்துக்கிறேன் ரைட் அப்போ ஃபர்ஸ்ட் 15th ஆஃப் எவ்ரி மிட் நைட் இந்த ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் ஆகணும் ஸோ இங்கே வந்து என்ன ஆப்ரேஷனோ அந்த ஆப்ரேஷன் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ நார்மலாக இந்த இடத்துல 15 மட்டும் நம்ம கொடுத்தோம்னா அந்த 15th அன்னைக்கு மட்டும் நமக்கு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும் ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட் அண்ட் 15th கொடுக்கும்பொழுது ஸோ ஃபஸ்ட் டேட் அதாவது அந்த மாதத்தினுடைய முதல் நாளும் 15th நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் நம்ம வந்துட்டு கமா கொடுத்து கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ கமா கொடுத்து கொடுக்கும்பொழுது அந்த நாளில் மட்டும் உங்களுக்கு நடக்கும் ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துக்கலாம் ஸோ மந்த் இருக்கு இல்லையா ஸோ மந்த் வந்து 1-12 இருக்குது ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல மந்த் வர வேண்டிய இடத்துல எனக்கு எல்லா மாதமும் 1st 15th எடுக்க வேண்டாம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் மார்ச் ஏப்ரல் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 2 ரைட் ஸோ சாரி ஓகே ஸோ இந்த இடத்துல நான் 2 கொடுத்துக்கிறேன் ஹைஃபன் கொடுத்துட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஸோ அப்போ வந்துட்டு நான் நீங்கள் வந்துட்டு 2-3-4 கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த 3 உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 1st 15th இந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு வந்து பர்ஃபார்ம் ஆகும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு மல்டிபிள் ஷெட்யூல்ஸ் நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும் ஸோ இதுவே இது இல்லாமல் நம்ம வந்துட்டு எவ்ரி 5 எவ்ரி 3 எவ்ரி 15 இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே உங்களுக்கு வந்து எவ்ரி 5 நான் ஆப்ரேஷன் சொல்கிறேன் ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மினிட் டினோட் பண்ணுது அந்த மினிட் கிட்ட ஸ்டார் போட்டுட்டு நாங்கள் ஸ்லாஷ் போட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துறேன் ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஸ்டார் ஸோ பையனா 5 கொடுத்தாச்சா ஸோ திரும்பவும் நம்ம வந்துட்டு இங்கே எக்கோ கொடுத்துட்றேன் எக்கோ கொடுத்து சம்திங் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ரைட் ஸோ நீங்கள் எக்கோ கொடுத்ததுனால நம்ம எங்கே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம இங்கே வந்துட்டு ஒவ்வொரு அதாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கோம்னா சி இப்போ ஸ்லாஷ் கொடுத்து 5 கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி 5 இந்த ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் ஆகும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்லாஷ் ஸோ அதாவது ஒவ்வொரு நாளை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கமா கொடுத்துக்கலாம் ரைட் கண்டினியூஸாக இந்த வேல்யூலிருந்து இந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துக்கலாம் ஹைஃபன் கொடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி எவ்ரி ஈவெண்ட்ஸ் நம்ம ஹேப்பன் ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டேல இருக்குன்னு வைங்களா டே வந்து எத்தனாவது 3rd இல்லையா ஸோ 3rd நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் நான் ஸ்லாஷ் கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டு 4 கொடுக்குறேன் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் விட்டுட்டு அடுத்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அடுத்த 4 விட்டுட்டு அடுத்த 4th உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இந்த மாதிரி எவ்ரி 4 இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண இந்த மாதிரி பண்ணிக்க முடியும் ரைட் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு க்ரான்டாபை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது ஸ்கிரிப்டிங் பர்பஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு க்ரான்டாப் வந்து கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவோம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷெட்யூல்டு பேக்கப் நடக்கணும் இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு யூசருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஷெட்யூல்டு ப்ரிவிலேஜ் கொடுக்கணும் ஸோ எந்த விதமான ஆப்ரேஷனும் இது வந்து இந்த பர்டிகுலர் கோடு தான் கிடையாது எந்த கோடு வேணாலும் உங்களால் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்க முடியும் ரைட் ஸோ இது வந்து எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி அப் டு யுவர் இமேஜினேஷன் நீங்கள் இது எதுக்காக வேணாலும் உங்களால் பயன்படுத்த முடியும் ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்காக வேண்டிய ஒரு ஆட்டோ டெலிட்டுக்காக வேண்டிய ஒரு ஆட்டோ கிரியேஷன் ஒரு ஃபைல் கிரியேஷன் இல்லைன்னா ஒரு ஈவென்ட் ஒரு டேட் லாக் கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லைனா ஒரு யூசர் லாகின் பண்ணும்போது ஒரு லாக் கிரியேட் பண்ணுறது அந்த லாகுடைய பேக்கப் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷனுக்கு வேணாலும் உங்களால் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து லிமிட்டட் டு எனி திங் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இட்ஸ் பியூர்லி அப் டு யுவர் இமேஜினேஷன் நீங்கள் எப்படி வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் வந்து வேற ஒரு யூசருடைய க்ரான்டாப்னுடைய பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த க்ரான்டாப் கொடுத்து ஹைபன் எல் கொடுத்து நான்
வந்துட்டு என்ன யூசர் இருக்காங்களோ ஸோ அந்த யூசருடைய நேமை நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணினால அவங்களுடைய யூசருடைய கான்டாக்ட் நல்லா வியூ பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி சிம்பிளராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஹைஃபன் ஆர் கொடுத்த என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரான்டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரான் டேபிள் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும் ரைட். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளால வந்துட்டு கிரான்டாப் மூலியமாக நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் ரைட். ஸோ அட்டு ஆப்ரேஷனுக்கும் அட்டுக்கும் உங்களுக்கு வந்துட்டு கிரான்டாப்புக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும். ஸோ அட்டு இவெண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அட்டு வந்து ஒரு சமயம் தான் பர்ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஷெட்யூல் கொடுத்து நம்ம ஒரு டைம் கொடுத்து அதை பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஒரு தடவையில் அது எக்ஸிக்யூட் ஆகும். அந்த எக்ஸிக்யூட் ஆனதோட அது அட் ஜாப் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். பட் ஷெட்யூல் கிரான்டாப் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம், அதாவது ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சமயத்தில் ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகும். அதே இவெண்ட் நம்ம திரும்பவும் ஹேப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இதே வந்து அட் ஜாப்ல அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட் ஜாப்புக்கும் உங்களுக்கு கிரான்டாப்க்கு உள்ள ஒரு மேஜர் டிஃபரன்ஸுங்க ரைட். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைஃப் வந்து எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.